வணக்கம், என் பேர் வந்து தனலட்சுமி. துளசி சோசியல் ட்ரஸ்ட் தூத்துக்குடி, அங்கேருந்து நான் இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை வந்து நான் வந்து ஒரு மெயின் இதாக எடுத்து, இதில் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒரு 278 மகளிர் குழுக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வங்கியில் லோன் வாங்கி கொடுத்து அரசு நலத்திட்டங்கள் வாங்கி கொடுக்குறோம். அது போக அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் தொழில் முனைவோர் பயிற்சி கொடுக்குறோம். எங்கள் ஊரில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிலேயும் நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலியமாகவும் அந்த மக்களுக்கு வந்து நிறைய தொழில் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு காளான் வளர்ப்பு, சோப்பு தயாரித்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயற்கை அலங்கார நகைகள் தயார் பண்ணுறது, மெழுகுவத்திரி தயார் பண்ணுறது, அப்புறம் இட்லி கடை நடத்துறது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தொழில்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய நலத்திட்டங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள தொழில் முனைவோராக உருவாக்கியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா நாங்கள் அதாவது மனிதர்கள் கடத்துதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து எடுத்து அதையும் வந்து தூத்துக்குடியில் உள்ள காலேஜுகளெல்லாம் நாங்கள் டைப் ஆகி ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் அதையும் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நடத்தும் விதமாக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து வருங்காலங்களில் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் வந்து ஜேசிஇ நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அதில் அவங்க வந்து பாஸ் ஆகி நல்ல ஒரு நிலைமையில் வரணுங்கிறதுக்கேண்டி கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவும் இன்றைக்கி வந்து ஒரு பயிற்சி இங்கே சென்னையில் நடந்துச்சு. அதில் வந்து எங்கள் ட்ரஸ்ட் சார்பாக நான் கலந்துக்கிட்டேன். அது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இதையும் வந்து ஏழை மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து நீட்டு ஜேசி இதிலலாம் பாஸ் ஆகி அவங்க எல்லோரும் வந்து வாழ்க்கை தரத்தில் உயரணும், டாக்டராக இன்ஜினியராக மாறணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த திட்டத்து மூலமா மக்களுக்கு அதாவது பயிற்சி எடுத்து மக்களுக்கு பயனடைகிற விதமாக இன்றைக்கி நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். ரொம்பவும் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. எங்கள் தூத்துக்குடி மக்களை நான் முன்னேற்றுவதற்காக நான் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். நன்றி.